Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. For admissions, apply online.

கொண்ட மன்னர்களாக இவங்க இருக்கல தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதுன்னு அந்த அரசர்களுக்கு தோணுச்சோ அதை அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க மேல வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன நாடு பிடிக்கும் ஆசையில சோழர்கள் என்னைக்கும் அலையலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரே வகையான சிந்தனை பல மன்னர்களுக்கு பல பகுதியில இருந்த மன்னர்களுக்கு இருந்திருக்கின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் வணக்கம் நண்பர்களே போன எபிசோடில் விஜயாலய சோழனை பற்றி பார்த்தோம் அதில் பார்க்கும்போதே நம்ம சொன்னோம் ஏற்கனவே அதாவது இதுவரை எந்த அரசாங்கத்திலையும் பண்ணாத ஒரு விஷயத்தை சோழர்கள் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் அரசராக இருக்கும்போதே அடுத்த அரசர் யாரோ அவங்கள இணைய அரசனா அறிவிச்சிடுறது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வரகுண பாண்டியன் காவிரி வரை படையெடுத்து வரும்போது விஜயாலய சோழன் வயசானவராகிறார் வயசானவராகும் போது என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகனையே படைக்கு அனுப்புகிறாரு அவன் தான் ஜெயிச்சுட்டு வரான் அவன் தான் அங்கேயும் ஜெயிக்கிறான் அதுக்கப்புறம் நடக்கிற போர்களையும் அவன் தான் ஜெயிக்கிறான்றப்போ என்ன பண்ணுறாரு மகனை நேரடியாகவே இணைய அரசன்னு அறிவிச்சர்றாரு அப்போ இதில் ஒரு என்ன ஒரு வசதி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதிகார மையம் அப்படிங்கிறது வந்து தலைமை நகரத்தில் மட்டும் இல்லாமல் படை நடக்கிற இடத்துலையும் இருக்கும் இப்போ ஆதித்தன் வந்து படையெடுத்து போகிறான்னா படையெடுக்கிற இடத்துல அந்த இடத்துல அவனே அரசன்றப்போ அவனும் அவனே என்ன வேணால் முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி இங்கே விஜயாலய சோழன் இங்கே இருக்கும்போது அவரே அரசனாக முடிவு எடுக்க முடியும் அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் அரசன் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பெனிஃபிட் இருக்குது ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா அடுத்த அரசன் யார் அப்படின்றது அந்த வாரிசு உரிமை போராட்டம்ன்றது வராது ஏன்னா ராஜா இருக்கும்போதே அவர் சொல்லிடுறார் இவன் தான் அடுத்து எனக்கு இணையான அரசன் இவன் தான் இணை அரசன் ஆங்கிலத்தில் கோர் ரீஜெண்ட் அப்படிம்பாங்க இந்த கோர் ஈஜெண்ட்ன்றத முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறதுனால வாரிசு பிரச்சனையும் வராது அது நடுவில் போகிற இடத்துல வரும் அந்த இடம் தான் ராஜராஜ சோழனோட இடம் மற்றபடி எங்கேயுமே வராது அப்படி எங்கேயுமே அந்த வாரிசு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த இணைய அரசனாக அறிவிக்கக்கூடிய ஒரு மரபுன்றது சோழர்களோட தனிப்பட்ட மரபு இது முகலாயர் ஆட்சியில் கூட கிடையாது வேற எந்த இந்தியாவில் இருந்த எந்த ஒரு ஆட்சி முறையிலையும் அடுத்த அரசனை வந்து ஒரு அரசன் இருக்கும்போதே அறிவிக்கக்கூடிய மரபுன்றது சோழர்கள்கிட்ட மட்டும் இருந்த ஒரு சிறப்பம்சம் அதை போன எபிசோடில் நம்ம இந்த பாண்டியர்கள் வரகுண பாண்டியன் கூட நடந்த சண்டை எங்கே நடந்ததுன்ற எல்லாம் சில பேர் கேட்டாங்க அந்த சண்டை நடந்த இடம் வந்து திருப்புறம்பியம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது திருப்புறம்பியம்னு பேர் அங்கே தான் நிருபதுங்க பல்லவனுக்கும் அபராஜித பல்லவனுமும் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடக்கிறது இப்போ நிருபதுங்க பல்லவனுக்கு வந்து வ பாண்டியன் வரகுணன் துணையானிக்கிறான் அபராஜித பல்லவனுக்கு கங்க நாட்டு மன்னர்கள் கங்க நாட்டு கங்க நாடுன்றது வேற ஒன்றும் இல்லை இப்போ இருக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னரும் ஆதித்தனும் துணையா துணையாணிக்கிறாங்க இந்த சண்டை நடந்தது வந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நடக்குது கும்பகோணம் பக்கத்தில் திருப்புரம்பி இதில் நிருபதுங்க பல்லவன் தோக்கடிக்கப்படுறான் வரகுண பாண்டியனும் தோத்து போகிறான் அபராஜிதன் ராஜாவானன்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி மூணு அதாவது ஆதித்த கரிகாலன் மன்னராகி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் அவர் ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்துங்க அதாவது நம்ம இந்த வரலாறுகளில் சொல்லக்கூடிய வருடங்கள் பூரா பார்த்தோம்னா அந்த ராஜா பிறந்த வருஷம் கிடையாது அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து எப்போ ராஜாவா தான் அவங்களோட காலம் ஆரம்பிக்கும் இவரோட காலம் ஆரம்பித்தது வந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று விஜயாலய சோழன் இறந்த அடுத்த வருடம் அதிலிருந்து அவரோட ஆட்சி வந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரை நடக்குது இதில் தொள்ளாயிரத்தி மூணு முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் நடக்கிற போரில் தான் அபராஜித பல்லவனையே இவர் போய் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறது அந்த போரை வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அபராஜித பல்லவன் யானை இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவரை விட்ட அம்பு மூலமாக யானையை மேலேயே அவன் செத்து போகிறான் அதனால் சண்டை முடிவுக்கு வந்து பல்லவர்கள் ஆட்சி முடிவுக்கு வருது இது மாதிரி இவர் பல்லவர்களை மொத்தமாக ஜெயிச்சதுனால தொண்டை நாடு பாவின ராஜகேசரி அப்படின்னா அவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு தொண்டை நாடு பாவினை ராஜகேசரி இந்த ராஜகேசரின்றது வந்து இவங்க அடிக்கடி சோழர்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டப்பெயர் அதாவது இவங்க அப்பாவோட பேர் வந்து பரகேசரி இவர் பேர் ராஜகேசரி அப்புறம் இவர் பையனுக்கு பரகேசரி அப்புறம் அவர் பேரனுக்கு மறுபடியும் ராஜகேசரி அப்படின்னு இந்த பட்டத்தை மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க பரகேசரி ராஜகேசரிகதை இவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் உண்டு ஒருத்தர் த திரிபுகோணமாதேவி இன்னொருத்தர் வந்து இளங்கோ பிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது போக ஒரு ஆசை நாயகி உண்டுன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த அம்மா பேர் நங்கை என்ன ஒரு நங்கைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு மனைவிகள் போக அவருக்கு ரெண்டு பசங்க உண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ரெண்டு மகன் கிடையாது அந்த ஒரு மகனோட இன்னொரு பேர் தான் அதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றின சரியான விவரம் எனக்கும் தெரியல அந்த ரெண்டு பசங்களோட பேர் வந்து ஒருத்தர் பேர் பராந்தகன் இன்னொருத்தன் பேர் கண்ணாரத்தேவன் அப்படிம்பாங்க சிலர் கண்ணாரத்தேவன் தான் ப ஆட்சிக்கு வரும்போது பராந்தகன்னு பேர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பராந்தகன்னு சொல்லுவாங்க இல்லை முதலாம் பராந்தகன்னு சொல்லுவாங்க இந்த முதலாம் பராந்தகனோட ஆட்சி காலத்தை வந்து முக்கியமான விஷயம் ஏன்னால் இந்த சோழர்களோட முதல் பாட்டுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா முதல் நூறு வருடங்கள் விஜயாலயன் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் இந்த மூன்று பேரில் ரொம்ப நீண்ட நாள் ஆட்சி செஞ்ச மன்னர் வந்து முதலாம் பராந்தகன் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் ஆட்சி பண்ணுறார் இது அவரை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சோழர்கள் மீது அடிக்கடி சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் அதில் முக்கியமான முதல் குற்றச்சாட்டு அவர் வந்து இப்போ சோழர்கள் பூரா போய் கொள்ளையடித்தாங்க படையெடுத்து படையெடுத்து கொள்ளையடிச்சாங்க கொள்ளையடித்தாங்க அப்படிம்பாங்க அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாம்ராஜ்யங்களை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று வந்து டெலுரோக்ரேசி அப்படிம்பாங்க அதாவது இப்போ ந டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி டெலுரோக்ரேசி அப்படிம்பாங்க டெலுரோக்ரசி அப்படின்னு சொன்னால் நாடுகளை பிடிக்கக்கூடிய மன்னர்கள் அதாவது ஒரு பரந்த இடங்களை போய் ஃபுல்லாக பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகக்கூடியவங்களை டெலுரோக்ரேசி அப்படிம்பாங்க இன்னொரு வகையான மன்னர்களை எப்படி சொல்லுவாங்கன்னா தெலட்டோக்ரேசி அப்படிம்பாங்க தெலட்டோக்ரேசி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்களை போய் பிடிப்பாங்க ஆனால் அந்த இடங்களை தங்களோட ஆட்சிக்கு உட்படுத்தி வச்சுக்க மாட்டாங்க இந்த தெலெடோக்ரேசினது என்னென்னா கடல் சார்ந்த மன்னர்கள் சாம்ராஜ்யங்கள் அப்படிங்கிறது தான் தெலெடோக்ரேசி அப்படிங்கிறது இந்த தெலெடோக்ரேசின்ற வகையை சேர்ந்தவங்க தான் சோழர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நல்லா பாருங்க தமிழ்நாடு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வங்கக்கடல் ஓரமாகவே போகிறாங்க அப்படியே நேராக பார்த்திங்கன்னா பர்மா அப்படியே சிங்கப்பூர் மலேசியா கீழே இருக்க ஜாவா சுமத்ரா இந்த தீவுகளை போகிறான் இப்போ இது என்ன நடக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வங்காள விரிகுடான்றதோட எல்லா கரைகளுமே வந்து சோழர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இது ஒரு வித்தியாசமான விஷயமாக தோணும் இதை பார்த்திங்கன்னா இப்போ பழைய கிரேக்கர்கள் ரோமா ரோம் சாம்ராஜ்யமும் இதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் நடுவில் இருக்கிறது இத்தாலி அதில் தான் ரோம் நகரம் இருக்குது அதுக்கு நடுவில் இருக்க அந்த கடல் வந்து மத்திய தரைக்கடல்னு சொல்கிறோம் மெடிட்ரேனியன் சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதோடய எல்லா கரைகளையும் பாருங்கள் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோட அந்த கிரேக்க மன்னர்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க இந்த தெலட்டோ கிரேசின்றது என்னென்னா அந்த காலத்தில் வணிகம் முக்கியமாக பட்டுச்சு மன்னர்களுக்கு அப்போ வணிகம் முக்கியமாக இருக்கும்போது வணிகர்களோட பாதுகாப்பும் முக்கியமாக இருக்கணும் அப்போ இவங்களோட வேலை என்னவாக இருந்திருக்கு நாடு பிடிக்கக்கூடிய வெறி கொண்ட மன்னர்களாக இவங்க இருக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாடு பிடிக்கக்கூடிய வெறி கொண்ட மன்னர்களாக இல்லாமல் வணிகத்துக்கும் மக்களுக்கும் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த் உயர்த்தக்கூடியது வணிகம்தான் உயர்த்தும் அப்போ இந்த வணிகர் இங்கேருந்து ஒருத்தர் காவிரி பூம்பட்டினத்துலேருந்து ஒரு கப்பலில் கிளம்பி போகிறாருன்னு வச்சுப்போம் அவர் பர்மா கிட்டே போகும்போது பர்மாவில் இருக்கிற கடல் கொலை கொள்ளையர்கள் வந்து அவங்க கப்பலை மொத்தமாக கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது மொத்த அவங்களோட வியாபார பொருள்கள் எல்லாமே அவங்க விட்டு போய்ட்டு மொத்தமாக தான் வந்து திரும்பி வந்து சேருவாங்க அப்போ இந்த சோழர்கள் பண்ண வேலை என்னென்னா கடல் கிடந்து அவங்க படையெடுத்து போகலை வணிகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க வந்து இவ்வளோ படையெடுப்புகளும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கரை வர போய் படையெடுத்துருக்கிறாரு பர்மாவிலலாம் போய் படையெடுத்துருக்கிறாரு நார்த் இந்தியா போனவர் ஏன் டெல்லிக்கு போகலை ஏன் ராஜஸ்தானுக்கு போகலை ஏன்னா அது கடல் சார்ந்த பகுதி கிடையாது ஏன்னா இவங்களோட ஆட்சி அமைப்பு முறையேன்றது இந்த தெலட்டோக்ரேசி அப்படிங்கிறது தெலட்டோக்ரேசின்றது கடல் சார்ந்த வணிகத்தை தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இதனால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மொத்தமாக எல்லா ந நிலங்களையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தால் என்ன நடக்கும் வரி வசூல் பண்ணாலும் மறுபடியும் அந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணி ஆகணும் அந்த பகுதியில் இருக்க மக்களை ஆட்சி பண்ணுறதுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணி ஆகணும் ஆனால் வியாபாரத்தை மட்டும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் என்ன நடக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னருக்கு அவருடைய சுயமரியாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரு தான் ராஜாவாகவே இருப்பார் சோழர்களோட படைகளும் அங்கே நிற்கும் அப்போ என்ன ஆகும் இவங்களோட வணிகர்கள் போகும்போது அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்த மாதிரி நல்லா யோசிப்பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும் கிரேக்கர்கள் வந்து அங்கே அவங்க பண்ணிணாங்க இங்கே சோழர்கள் அதே மாதிரி ஒரு மெத்தடை பண்ணியிருக்காங்க யாரும் யாரை பார்த்தும் காப்பிலாம் அடிக்கல இது வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியில் தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதுன்னு அந்த அரசர்களுக்கு தோணுச்சோ அதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க இங்கே சோழர்கள் என்ன நினச்சிருக்காங்க நம்மளுடைய வணிகர்களுக்கு வணிகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தால் போதும் அப்படி நடந்தாலே நமக்கு வர வேண்டிய எல்லா வகையான வருமானமும் வந்துடும் ஏன்னா அவங்களோட மெயின் வருமானமே சுங்க வரி வசூல் பண்ணுறது தான் இப்போ நம்ம சொல்கிற டோல்கேட் மாதிரி உள்ளே வரக்கூடிய கப்பல்களுக்கு சுங்க வரி வசூல் பண்ணுறது இதுதான் பிற்காலத்தில் ஒரு சோ குலத்துங்க மன்னனை வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க சுங்க வரி கூட தஞ்சாவூருக்கு காவிரி பூம்பட்டினத்துக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லி அவர் அறிவிச்சாருன்னு சொல்லி அதை ஒரு பெரிய அவருக்கு அவரோட பெருமையாக சொல்லுவாங்க இப்போ இந்த வரி சுங்க வரி வசூல் ப பண்ணுறதுக்கும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள் இவங்களோட சோழ நாட்டை மட்டும் இவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்கிறாங்க அப்போ அதிகபட்சமாக மற்ற வருமானம் எங்கேருந்து இருந்து வருது வணிகத்தின் மூலமாக வரக்கூடிய சுங்க வரி அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வங்காள வ விரிவுடா மொத்த கடலையும் கிட்டத்தட்ட அவங்க அரண்மனைக்கு பின்னாடி இருக்க ஒரு கோலம் மாதிரி வச்சுக்கிட்டாங்க அரண்மனைக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்தால் அந்த மொத்த குளமும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வங்காள விரிகுடால எந்த கப்பல் எங்கே போனாலும் அங்கே வ வசூலாகக்கூடிய சுங்கவரி பூரா இவங்களுக்கு தான் வரும் நம்பர் ஒன் அதனால் வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது தன்னாட்டு வணிகர்களுக்கு என்றைக்குமே எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் போய் அவங்களால் வணிகம் பண்ணிவிட்டு பத்திரமா திரும்பியும் தா தாய் நாட்டுக்கு வர முடியுது இதனால தான் இவங்க வந்து நாடு பிடிக்கும் ஆசையில் சோழர்கள் என்றைக்கும் அலையிலைய அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ அவங்க மேலே வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன பல நாடை பிடிக்க போனாங்க பல ஊரை போய் பிடிக்க போனாங்க போய் கொள்ளை அடித்தாங்க கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொண்டாந்து கோயில் கட்டினாங்கன்னு கொள்ளையடிச்சலாம் வந்து கோயில் கட்டலை கோயில் கட்டினது தனி அவங்களோட மெயின் அதாவது முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா நம்ம சொன்ன இந்த தெலடோ கிரேசி கிரேசின்றது வணிக வழிகளை வணிகம் நடக்கக்கூடிய பாதைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டால் வணிகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் வணிகம் நல்லபடியாக நடந்தால் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்றது தான் அந்த கோட்பாடு இது க கிரேக்க நாட்டிலேயும் நடந்திருக்கு ரோமாபுரியிலையும் நடந்திருக்கு இங்கே சோழர்களும் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரே வகையான சிந்தனை பல மன்னர்களுக்கு பல பகுதியில் இருந்த மன்னர்களுக்கு இருந்திருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் இதை தொடர்ந்து முதலாம் பாராந்தகன் என்ன பண்ணார் அவரோட ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது இதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு